வெல்கம் டு ஸ்கை ஃபார் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம குச்சி கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க, அப்புறம் சேம் இன்னொரு பேர் வந்து இதுக்கு மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம குச்சி கிழங்கு இருக்குது இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா வந்து அந்த தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நான் சீவிட்டுருக்கேன். ஸோ நல்லா அது வந்து ஃப்ரெஷ்ஷாக சீவணும், அந்த மண்ணெல்லாம் ஒட்டிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணணும். அப்புறம் நீங்கள் சிப்ஸில் வந்து நிறையா மண்ணை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் மண்ணை சந்திக்க வேண்டான்னா நல்லா கழுவி வச்சுக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அதை சீவி முடிச்சிட்டாலும் அதை வந்து நல்லா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கழுவிக்கலாம். பார்த்திங்களா, நான் கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அதை அப்படியே சிப்ஸ் போடுவாங்கள்ல, சரக்கு 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 சரக்குன்னு, பஜ்ஜி கடையிலாம் பார்த்துருக்கீங்க, சரக்கு சரக்கு சரக்குன்னு பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி குச்சி கிழங்கு சிப்ஸுக்கு சரக்கு சரக்குன்னு பண்ணிக்கலாம். அந்த சிப்ஸ் மாதிரி இப்போ சரக்கு சரக்குன்னு வெட்டி முடிச்சாச்சு. அப்போ அந்த கொதிக்கிற எண்ணெய் இருக்குல்ல, கொதிக்கன்னு அதுக்குள்ளே இந்த எல்லாத்தையும் போடலாம். இந்த சிப்ஸ் சீவி வச்சோம்ல, அது எல்லாத்தையும் போடலாம். ஸோ இது சில பேர் வந்து இதை பொறிக்காமல் அப்படி நார்மலாக நான் பண்ணி வச்சுருந்தால அதை வந்து நாட்டு சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா, அதில் தொட்டு சாப்பிடணும். அது கூட ரொம்பவே நல்லது. ஏன் இந்த சிப்ஸோடு அந்த தான் ரொம்ப நல்லது, பட் நான் இன்றைக்கி சிப்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த சிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பொறிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த சிப்ஸ் பார்த்தீங்களா, அந்த ஒரு அதோடய கலர் ஃபார்மேஷனுக்கு வந்துருச்சு. நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம், நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வேணும்னா நல்லா பொறிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்க, கலரே ஒரு மாதிரி அந்த ப்ரௌனிஷ் கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ இது பொறிச்சு எடுத்துட்டு இப்போ ஒரு பெரிய அண்டாவை போட்டு கொஞ்சம் அண்டாவை, இப்போ நம்ம அண்டாவை வந்து அந்த உப்பு இருக்குது பார்த்தீங்களா, உப்பு அதை மலைக்கு சார மாதிரி மேலே தூவி விட்டுக்கோங்க, நல்லா தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டு முடித்ததுக்கப்புறம் ஆக்சுவலி ரொம்ப அதிகமாக உப்பு போட்டுறாதீங்க, அது கூடயே கொஞ்சம் மிளகாய் தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த சிப்ஸ் உப்பு போட்டிருந்தால அதுக்கு மேலேயே அப்படியே மலைச்சார மாதிரி தூவி விட்டுருங்க நல்லா. ஸோ நல்லா தூவி விட்டதுக்கப்புறம் அந்த ரெட்டு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உப்பு ப்ளஸ் மிளகாய் தூள் இது ரெண்டையும் அப்படியே குலுக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், குலுக்கி முடித்ததுக்கப்புறம் எப்படி கலர்ஃபுல்லாக ப்ரௌனிஷாக கொஞ்சம் ரெட்டிஷாக கொஞ்சம் ஒயிட்டிஷாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நல்லா அப்படியே குலுக்கி விட்டுட்டோம். ஸோ இப்போ குலுக்கி விட்டாச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அவ்வளோதான் நம்மளோட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.